ஹலோ நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறது நம்முடைய தின வேலையில் அப்படின்னா சேல் சம்மந்தப்பட்ட துறையில் நமக்கு அதிக தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது தான் இவராக பாருங்கள் இவர் தான் அணில் நம்முடைய இடிஎஸ் இவர் தான் அணிலோட எஸ்ஓ விகாஸ் இவர் தான் மிஸ்டர் குப்தா அணிலோட ரீட்டைலர்களில் இவரும் ஒருத்தர் அடடா என்னடா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு திரும்பவும் லேட் ஆகிடுச்சே விகா சாரோட ஃபோன் தான் வருது திரும்பவும் லெக்சர் கொடுப்பார் டைமை பற்றி சேல்ஸை பற்றி டார்கெட்டை பற்றி பொருத்தமாக ஏதாவது காரணம் சொல்லணும் வணக்கி சார் எப்படி சார் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அவுட்லெட் போய் சேர்ந்துட்டீங்களா ஐம் சாரி சார் டைமுக்கு எந்திரிக்க முடியல இனியும் அப்படி ஆகாது இது முத தடவல்ல நீங்கள் வேலைக்கு லேட்டாக வர்றது உங்களுக்கு தெரியுமில்ல நாம முதல் கால் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கணும்னு இன்னும் நேரத்தை வீணாக்காமல் வேலையை ஆரம்பிக்கலாம் சரிங்க சார் மார்க்கெட்டுக்கு நான் போகிறேன் மார்க்கெட்டுக்கு போய் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க சேல்ஸ் ப்ராடக்ட் விக்கணும் சரி உங்களோட இன்னையோட எஸ்கேயு வைஸ் டார்கெட் என்ன சார் இன்னைக்கு நான் டார்கெட் பிளானிங் பண்ணல அதோட எனக்கு எஸ்பிசி ஏபிசி செக் பண்ண வேண்டியது இருக்குது அது இல்லாமல் நேற்றுள்ள சேல்ஸ் டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணணும் அனேல் உன்னோட டார்கெட்டை முடிக்காமல் உன்னுடைய வேலை எப்படி ஆரம்பிக்க முடியும் சரி இப்போவே எனக்கு என்னோடய டார்கெட் நேரத்தையோட சேல்ஸ் அப்டேட்டை எனக்கு கொடு சார் அதை பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன் சாரி சார் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ண வந்தேன் பேப்பர் இல்லையா என்ன நீ ரீட்டெயிலர் கார்டை கேரி பண்ணுறது இல்லையா நீ ரீட்டெயிலரோட கரண்ட் ஸ்டாக் சுச்சுவேஷனை அப்டேட் பண்ணியிருக்கியா நேற்றோட டிபிசி டிஎல்எஸ் என்னாச்சு அதையும் கால்குலேட் பண்ண மறக்கலையே சார் அது வந்து சாரி சார் அது இருக்கட்டும் எல்லா ஆர்டரும் டெலிவரி ஆகிடுச்சா இன்னும் டெலிவரி ஆகாமல் பாக்கி இருக்கா வெறும் ஆர்டர் எடுக்கிறதால உன்னோட வேலை முடிஞ்சுறது இல்லை அனில் உனக்கு இதையும் பார்க்கணும் டெலிவரியும் கலெக்ஷனும் டைமில் ஆகுதா இல்லையான்னு சார் அதுக்கு தான் டெலிவரி பாய் இருக்காங்களே இது சேல்ஸ் பண்ணக்கூடிய இல்லை அனில் நாங்கள் உனக்கு ஒரு வேலைக்காக மட்டும் ட்ரைனிங் கொடுக்கல உங்ககிட்ட சரியான பிளான் கண்டிப்பாக இருக்கணும் நீ ரீட்டைலரோட பொறுப்பை எடுத்துக்கணும் சரி இப்போ நீ மார்க்கெட்டு புறப்படு சாயங்காலமாக அஞ்சு மணிக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் பாயிண்டில் பார்க்கலாம் ஓகே சார் ஆ சொல்லு ஆ ஒன்றும் இல்லையா ஒரு ரீடெய்லரை பார்க்க போகிறேன் சும்மா தான் ஆ டார்கெட் ம் சரிப்பா ஆ பார்க்கலாம் ஆகிட்டே இருக்கும் எந்த மாதத்தில் நான் பண்ணேன் ரொம்ப வெயிலாக வர இருக்கு இல்லைப்பா என்னது ஆ சரி நான் வைக்கிறேன் கடைக்கு வந்துட்டேன் வைக்கட்டுமா ஓகேப்பா என்ன ராஜா எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஒரு கிளாஸ் மோர் கூட வியாபாரம் எப்படி போகுதுப்பா நல்லா இருக்கேன் நல்லது வியாபாரம் நல்லாவே போகுது ஆனால் ஏன் தொழிலில் யாரோ உட்கண்டு வச்சுட்டாங்க டார்கெட்டே முடிக்க முடியலப்பா மோர் நல்லா பண்ணியிருக்கேன் சரிப்பா நான் கிளம்புறேன் யா ஏப்பா அண்ணா கடலை கொடுங்க பதினஞ்சு ரூபா பேக்கெட்டு கொடுங்க ரெண்டு பேக்கெட்டு கடலை வேற ரெண்டு பேக்கெட் கடலை கொடுங்க கடலை பதினெட்டு ரூபா இந்தாங்க ரெண்டு பேக்கெட்டு கோதுமை எப்படி விலை கோதுமை முப்பத்தி ரெண்டு ரூபா கிலோ ம் எவ்வளோ வேணும் மேடம் வந்து வாங்குவாங்க நல்லா இருக்கீங்களா குப்தா சார் பொருங்க கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இருங்க கொஞ்சம் சரி இப்போ இதெல்லாம் கொடுத்துருங்க அப்புறம் மேடம் வருவாங்க இதுக்கும் சேர்த்து பைசா கொடுத்துருவாங்க சரி சரி வரேன் கண்டிப்பாக ஆ ரவி எப்படி இருக்க நேற்று நைட்டு எங்கே இருந்த ரொம்ப என்ஜாய் பண்ணோம்ப்பா நாங்கள் நீயும் அங்கே இருந்துருக்கணும்ப்பா சரிப்பா நான் அப்புறம் பேசுகிறேன் ஓகே சரி வைக்கிறேன் என்ன குப்தா சார் நல்லா இருக்கீங்களா என்ன சொல்கிறது உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா உங்கள்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா கொஞ்சம் பொறுங்க விகாஸ் சார் வருவார் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நான் சாதாரண சேல்ஸ்மேன் என்கிட்ட பவர் கிடையாது அத்தாரிட்டி கிடையாது உங்கள் கம்ப்ளைண்ட்டை நான் எதுவும் பண்ண முடியாது தயவு தயவுசெய்து உங்கள் ப்ராப்ளத்தை என்கிட்ட சொல்லாதீங்க எந்த கம்பெனி உங்கள் சன்ட்ராப் ஸ்நாக்ஸ் பிரேக் விற்கிறதே இல்லை அதுதான் பெரிய கம்ப்ளைண்ட்டு நான் எப்போ வந்தாலும் குப்தா சார் ஒரே காரணத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறார் சாமான் விற்கிறதே இல்லை முதல்ல அவர் பொருட்களை சரியான முறையில் டிஸ்ப்ளே பண்ணுறது இல்லை ஆனால் சொல்றது ப்ராடக்ட் விற்கிறது இல்லைன்னு நான் என்ன சொல்றேன்னா சார் நீங்கள் ப்ராடக்ட் சரியான முறையில் டிஸ்பிளே பண்ணால் பொருட்களை பார்ப்பாங்க விற்பனை ஆகும் இல்லைன்னா கஸ்டமருக்கு எப்படி தெரியும் பொருட்கள் எப்படி விற்பனை ஆகும் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு பக்கத்தில் உள்ள ரீட்டைலாம் சொன்னாங்க சன்ட்ராப் ஸ்நாக்ஸ் பிரேக்கில் ஏதோ ஆஃபர் இருந்ததா நீங்கள் ஏன் இந்த ஆஃபரை பற்றி என்கிட்ட சொல்லலை சரி என்னோடய மார்ஜின் இன்க்ரிமெண்ட் பற்றி என்னாச்சு நீங்கள் லாஸ்ட் டைம் ப்ராமிஸ் பண்ணுங்கள் சார் அது பெரிய ஆஃபர் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ ஆர்டர் கொடுங்க நான் ஆஃபர் தர்றேன் அது மாதிரி உங்களுக்கு மார்ஜின் இன்க்ரிமெண்ட் நிறைய வேணும்னா நீங்கள் எனக்கு ஸ்டாக் ஆர்டர் கொடுங்க நான் ஏதாவது வழி பண்ணுறேன் நியாயமாக பேசுகிறேன் நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுங்க நான் உங்களுக்கு ஏதாவது செய்கிறேன் நான் எப்போவும் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு அது பற்றி தெரியதே இல்லை நீங்கள் என்னோடய கம்ப்ளைண்ட்டும் கேட்கறதில்ல என்னோட வேலையும் செய்யறதில்ல சரக்கு விற்றாலும் விற்கேட்டாலும் நீங்களும் உங்கள் சேல்ஸ்மேனும் வந்துடுறீங்க புது ஆர்டர் எடுக்கிறதுக்கு உங்கள் சரக்கு விற்கிறதே இல்லை புதுசாக ஸ்டாக் வாங்கி என்ன பண்ணுறது குப்தா சார் இப்போ உங்கள் ஸ்டாக் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சன்ட்ராப் நியூட்ரிஃபீட் அண்ட் சன்ட்ராப் பீனட் பட்டர் எதுவும் இங்கே பார்க்க முடியலையே அந்த ப்ராடக்ட் விற்கவே இல்லையே பாருங்கள் ஸ்டாக் இருக்குது சார் நீங்கள் சரியான முறையில் மர்ச்சன்டைஸ் பண்ணல கஸ்டமர் எப்படி வாங்குவாங்க குப்தா சார் இந்த போஸ்டர் போடுங்க சேல்ஸ் நல்லா இருக்கும் எல்லா கம்பெனியும் செல்ஃப் மர்ச்சன்டைஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல சரி சார் உங்களுக்காக பண்ணுறேன் டெலிவரி பாய் வரும்போது மர்ச்சண்டைஸும் பண்ணுவோம் சார் நான் நியூட்ரி நியூட்ரிஃபீட்டு சண்ட்ராப் பீனட் பட்டர் புது ஸ்டாக் அனுப்புகிறேன் எங்கிட்ட ஏற்கனவே அந்த ஸ்டாக் இருக்குது அது விற்கிறதும் இல்லை சார் ஸ்டாக் இருக்கிறதா சொல்கிறீங்க ஆனால் கண்ணுக்கு தெரியலையே ஸ்டாக் அங்கே பின்னால் இருக்குது சார் நீங்கள் எங்கள் கஸ்டமர் எதிரி இல்லை நான் இந்த ப்ராடக்டோட புது ஸ்டாக் அனுப்புகிறேன் விகாஸ் சார் இந்த தடவை எனக்கு அதிகமான டார்கெட் கொடுத்துருக்கார் என்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்கு ஏன் என் கடைக்கு இன்னும் ஸ்டாக் அனுப்புறீங்க சார் என்னை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண் கொடுங்க இருந்தாங்க உங்கள் ஃபைனல் ஆர்டர் ஹலோ என்னாச்சு எப்படி இருக்கீங்க ஒன்றும் இல்லைப்பா ஏதோ போயிட்டுருக்குப்பா வேற என்ன சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா இல்லைப்பா மார்க்கெட்லேருந்து வரேன் ஜஸ்ட் இப்போ தான் வரேன் சரி சொல்லு அப்படியா இல்லைப்பா போயிட்டுருக்கு ம் வேறு என்ன ம் அப்படியா ஆ பிரகாஷ் நான் சொல்லு நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன் அப்பப்போ ஃபோன் பண்ணிட்டு தான் இருக்கேன் இல்லைப்பா இன்னும் பார்க்கல என்ன சந்தோஷ் என்ன சொல்கிற இப்போ தான் மார்க்கெட்லேருந்து வரேன் ஆமாம் இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சுட்டேன் ஆ சம்பளம் வரட்டுமே சரிப்பா நான் அப்புறமா கால் பண்ணுறேன் வேறு கால் வந்துட்டுருக்கு ஓகே பாய் சரி ஆ ஏ சரி பாய் என் பாஸ் வந்துட்டுருக்கார் நான் அப்புறமா கால் பண்ணுறேன் எப்படி இருக்கீங்க சார் ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி என்ன சீக்கிரமாக வந்துட்டீங்க சரி இன்றைக்கி என்ன சந்தோஷமான செய்தி சார் என்னோட முழு டார்கெட்டையும் நான் சில கஸ்டமர்கிட்டே டம்ப் பண்ணிவிட்டேன் அதுவும் அதிகமாக குப்தா சார் கடையிலே ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது குப்த சாரை கன்வின்ஸ் பண்ணுறது ஆனால் ஒரு வழியாக நான் அவரை சமாளிச்சிட்டேன் இதுவரை நாம் பார்த்தது எந்தெந்த பிரச்சனையில் விலகி இருக்கணும்னு எத எது பண்ணக்கூடாதுன்னு இப்போ நாம் பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய சரியான முறையை நம்முடைய டியூட்டியை எப்படி சரியான முறையில் செய்கிறேங்கிறதையும் இந்த ட்ரைனிங் வீடியோ மூலமாக இதுக்கு முன்னாடி நாம் அணில பார்த்துட்டோம் அப்புறம் குப்தாவையும் பார்த்துட்டோம் இப்போ இவரை பாருங்க நம்மளுடைய விகாஸோட இடத்துக்கு புதுசாக வந்திருக்கிற விகாஸ் ம் சரி இப்போ நம்ம நாளைக்காக வேலையை பார்க்கலாம்

ஹெச்எம்பிஸும் ரெடியாக இருக்குது ம் துணி எல்லாம் கூட கரெக்டாக இருக்குது ம் நல்லது நாளைக்குள்ளது எல்லாம் கரெக்டாக இருக்குது Mm-hmm, 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 மார்னிங் விகாஸ் சார் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் அனில் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் எப்பவும் போல நீங்க ஓடி ஆடி வேலை செய்ய ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சார் அம்மா உங்களோட சேல்ஸ் டார்கெட் என்ன சார் என்னோட அவுட்லைட் வைஸ் ஸ்கேவி வைஸ் 20 டிபிசி 100 டிஎல்எஸ் டார்கெட் வச்சிருக்கேன் சார் ஆமா எனக்கு என்ன சொல்லுங்க அனில் இந்த சேல்ஸ் டார்கெட்டை எப்படி டிசைட் பண்ணீங்க சார் நீங்க எனக்கு மாஸ்டர் மீட்டிங்ல मंथலி டார்கெட்டை பத்தி சொல்லிருக்கீங்க அத நான் டெய்லி அண்ட் வீக்லி பீட் வைஸ் டிவைட் பண்ணிருக்கேன் எனக்கு இன்னைக்கு 20 dbc under tls டார்கெட் இருக்கு வெரி குட் உங்க வேலைய பார்த்து சந்தோஷமா இருக்கு கீப் இட் அப் थैंक यू சார் என்னுடைய இந்த முயற்சி எல்லாமே நல்லபடியா போணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ நான் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் நான் அவுட்லெட் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன் நல்லது ஆல் தி பெஸ்ட் थैंक यू சார் ஹேவ் எ நைஸ் டே குப்தேஸ்வரோட அவுட்லெட்டில் இந்த மாதம் நான் சன்ட்ராப் சூப்பர் லைட் அட்வான்ஸ்ட் அறுபது லிட்டரும் சன்ட்ராப் ஹார்ட் பத்து லிட்டரும் சன்ட்ராப் லைட் நாற்பது லிட்டரும் சன்ட்ராப் ஹெல்த்தி வேர்ல்டு ரைஸ் ப்ராண்ட் நாற்பது லிட்டரும் பீனட் பட்டரில் எல்லா ஃப்ளேவரில் நாலு பாட்டிலும் ஆக்டிவ் ஐபிஜியில் எல்லா ஃப்ளேவர்லேயும் பன்னெண்டு பீஸு மைக்ரோவேவில் எல்லா ஃப்ளேவர்லேயும் பன்னெண்டு பீஸு ஆக்டிவ் பேக்ஸில் எல்லா ஃப்ளேவர்லேயும் ஒரு கேஸ் அண்ட் சன்ட்ராப் ஸ்நாக் பிரேக்கில் பன்னெண்டு கேஸ் நான் விகா சார்கிட்ட கொஞ்சம் டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் சரி அவர் கால் பண்ணலாம் ஹலோ சார் நான் குப்தா சாரோட அவுட்லெட் போகிறேன் அவருடைய பழைய பில்லில் சில ஏரர் இருக்குது அது ஸ்கிரீமோட இரநூத்தம்பது ரூபா கிடைக்கல சார் உங்களால் சொல்ல முடியுமா அவருக்கு எப்போ அந்த இரநூத்தம்பது ரூபா கொடுக்க முடியும்னு அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க அவரோட அடுத்த ஆர்டர்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவோன்னு தேங்க்யூ சார் நீங்க என் டவுட்ஸ் கிளியர் பண்ணதுக்கு சரி சார் நான் கிளம்புறேன் அவர் கடைக்கு போறேன் இட்ஸ் மை பிளேஸ் வேற ஏதாவது கேட்கணும்னா யோசிக்காதீங்க அஞ்சு மணிக்கு பாக்கலாம் ஓகே சார் சாய்ந்தரம் பாக்கலாம் அண்ணே அசோட்டட் சாக்லேட்ஸ் எவ்வளவு இது நூறுரூவா இந்த பெரிய பேக்கெட்டு பெரிய பேக்கெட்டு ஐநூறுரூபா இது எவ்வளோ கிராமு இதில் முந்நூறு கிராம் இருக்கும் இது எவ்வளவு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வேணா பேக் வேண்டாம் வேண்டாமா தேங்க் யூ வெல்கம் எப்படி இருக்கீங்க குப்தா சார் நான் நல்லா இருக்கேன் அனில் நீங்கள் நல்லா இருக்கேன் சார் கடை எப்படி சார் போயிட்டு இருக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு இந்த மாதம் உங்கள் பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்குல்ல ஆ அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் இருக்கான் அதுக்காண்டி படிச்சுக்கிட்டு இருக்கிறான் ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு என்னோட ஆல் சொல்லிடுங்க நிச்சயமாக சொல்கிறேன் தேங்க்யூ சார் உங்கள் ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லுன்னு நினைக்கிறேன் போன தடவை நீங்கள் ஒரு ப்ராப்ளம் ரைஸ் பண்ணீங்க உங்கள் ஸ்கீமோட பைசா கிடைக்கலன்னு அதை நான் இப்போ சரி பண்ணிட்டேன் அதை ஸ்கீமில் ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்த பில்லு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோம் உங்களுக்கு திருப்தின்னு நினைக்கிறேன் சந்தோஷம் தானே நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நன்றி நான் உங்களுக்கு என்ன சொல்ல நினச்சேன்னா ஆக்டிவ் பாப்கார்ன் ஒயிட் சிடா ஃப்ளவர் அதுக்கு டிமாண்டே இல்லை அது அப்படியே இருக்குது செல்ஃபில் அதை ரீப்ளேஸ் பண்ணுங்களேன் ப்ளீஸ் குப்தா சார் எனக்கு தெரியும் ப்ராப்ளம் சரி பண்ணி நான் கண்டிப்பாக தரணும் அதுக்காக நான் சாயங்காலம் வரேன் அதிக கஸ்டமர் இருக்கும்போது இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீ சாம்பிளிங் பண்ணுறேன் அதோட ஹேண்ட் போஸ்டர்ஸும் கொண்டு வரேன் அதனால் கஸ்டமர்ஸ்க்கு இதை பற்றி நல்லா தெரிய வரும் அதோட அவங்க அட்ராக்ட் ஆவாங்க நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் இதனால் உங்கள் சேல்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதோட உங்கள் கரண்ட் ஸ்டாக்கும் ரொம்ப குறைஞ்சிரும் சார் நான் ஸ்டாக் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறேன் ஓகே சரி குப்தா சார் சண்ட்ரா பீனட் பட்டரில் வெறும் ஒரு கேஸ் தான் விற்றுருக்காரு இப்போ நான் என்ன பார்க்கணுன்னா இந்த ப்ராடக்டோட காம்படிஷனில் எத்தனை ஸ்டாக் விற்பனை இருக்குன்னு மேலும் சன்ட்ராப் சூப்பர் லைட் அட்வான்ஸ்ல அஞ்சு லிட்டர் ஜார்ல தான் பாக்கி இருக்கு மேலும் சன்ட்ராப் சூப்பர் லைட் அட்வான்ஸில் அஞ்சு லிட்டர் ஜாரில் மூணு தான் பாக்கி இருக்குது ஆக்டிவ் ஐபீஸ்லையும் எம்டபிள்யூபீஸ்லேயும் கிட்டத்தட்ட எல்லா ஃப்ளேவரும் நல்ல சேல்ஸ் இருக்குது மேலும் நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண எக்ஸ்ட்ரீம் பட்டர்லேயும் நல்ல சேல்ஸ் இருக்குது நான் போன வாரம் கொடுத்த பன்னெண்டு பீஸில் இப்போ மூணு பீஸ் தான் பாக்கியிருக்கு